கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிரச்சனை இருக்கா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும், அது வந்து ஓப்பனாகவும் இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட 4 நாட்களாக நிறைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணா ஜெயக்குமார் அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆர்பி உதயகுமார் அவங்க பேசியிருக்காங்க, எல்லா தலைவர்கள் பேசியிருக்கீங்க. செல்லூர் ராஜா அவங்க கூட மதுரையில் பேசியிருப்பதாக கேள்விப்பட்டேன். எல்லாரும் பேசியிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பேச்சை வச்சு சொல்கிறேன், எனக்கு யார்ட்டையும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதில் நாங்கள் அனைவருமே, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, நாங்கள் மோடி அவர்களுடைய கட்சி, எங்களுடைய தலைவர் மோடி, மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி 3வது முறை தேர்தலுக்கு போகிறோம். இந்த கூட்டணியினுடைய மையப்புள்ளி த்ரெட், காமன் த்ரெட் அப்படிங்கிறது மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்களை யாரெல்லாம் பிரதம மந்திரி வேட்பாளராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த என்டிஏவுனுடைய கோரே நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள், அதான் என்டிஏவுனுடைய கோர். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறாங்க. ஸோ நான் எந்த பிரச்சனையும் பார்க்கல. இன்றைக்கி செல்லூர் ராஜான்னா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மத்தியில் பிரதமராக மோடி அவர்களும் மாநிலத்தில் எடப்பாடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கணும்னு. இது நான் எப்படி அறிவிப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. இது தேசிய தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் அவங்க சொல்லணும். என்னை பொறுத்தவரை சில விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். அரசியல் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அந்த மாதிரி அரசியல் தான் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கேன். நான் யாரையும் எங்கேயும் தவறாக பேசலை. நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன், என்னை பற்றி வர சில கமெண்ட்டை கூட பெருசாக நான் பதிலளிக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கும் பொழுது நான் பதில் பேசுவேன். நாளைக்கு காலையிலையும் பதில் பேசுவேன், நாளானைக்கும் பேசுவேன், அடுத்த வாரம் பேசுவேன். தன்மானத்தை விட்டு கொடுத்து அரசியல் செய்வதற்காக நான் இங்கே வரவில்லை, அதில் தெளிவாக இருக்கேன். தன்மானம் முக்கியம், அதன் பின்பு தான் அரசியல். இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனால் மற்றபடி யார் என்னை என்ன குற்றம் சுமத்தினாலும் கூட பெருசாக பதிலே சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்பீங்க, சிரிச்சிட்டு போயிடுவேன், வேறு ஏதாச்சும் சொல்லுவேன், அல்லது வேறு ஏதாச்சும் பிஜேபியினுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கும் பொழுது பதில் சொல்வது என்னுடைய கடமை மட்டுமல்ல, உரிமையாக பார்க்கின்றேன். அதன் பிறகு இரண்டாவது, எனக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை. அதே போல் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாரிடமும் பிரச்சனை இல்லை. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கல. மற்றபடி அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற நிலைமையில் இல்லை, நான் சொல்லவும் முடியாது. செல்லூர் ராஜா அண்ணன் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் சொல்ல முடியாது. அது தேசிய தலைமையோ தேசிய தலைவரோ அவங்க சொல்லணும். அதே போல் சில அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் 2-3 நாளாக பேசியிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கண்ணா. அதுக்கு தேசிய தலைவர் இருக்கிறாங்க, தெர் இஸ் என்டிஏ ஃபோரம் இருக்குது, என்டிஏ மீட்டிங் இங்கே எடப்பாடி அண்ணா போகிறாங்க, பிரதம மந்திரி இருக்காங்க, எங்களுடைய தேசிய தலைவர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க முடிவெடுக்கணும். என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். பிரதமர் மோடியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே மையப்புள்ளியில் இணைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். மேடம், இது நேச்சுரலாக இருக்கிறதா மேடம்? அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சியுமே வேறு வேறு ஐடியாலஜிக்கல் பேஸில் இருக்கிற கட்சி மேடம். சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேறு வேறு, இது ஒரே கட்சி கிடையாது, எல்லாம் வேறு வேறு. ஸோ நேச்சுரலாக இந்த முட்டல் மோதல் வருவது சகஜம்தான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஐடியாலஜிக்கலி வேறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 உருவான சரித்திரம் வேறு, பாரதிய ஜனசங்கம் 1950 காலகட்டத்தில் உருவான கருத்து வேறு, அதன் பிறகு 1980 பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய சரித்திரம் வேறு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜியில் எல்லாமே வேறுபட்ட கட்சிகள். அப்படி இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் இரண்டு கட்சியும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் நேச்சுரலாக அது வரத்தான் செய்யும், இது புதுசு கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் எல்லா இடத்துலையுமே இது போல் கூட்டணி கட்சிகள் இருக்கும் பொழுது காமன் த்ரெட்டு லிங்க் பண்ணும். காமன் த்ரெட் என்ன? நரேந்திர மோடி அவர்கள். ஒரு ஒருமைப்பாடான நாடு, வலிமையான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவராக நான் இலக்கு வச்சுருக்கேன். இந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி இப்படி வளரணும், இந்த கட்சி அக்ரஸிவாக இருக்கணும், இந்த கட்சி தமிழகத்திற்காக அரசியல் பண்ணணும், தமிழகத்தினுடைய ஒரு பிராந்திய கட்சி மாதிரியே அந்த தேசிய கட்சி செயல்படணும். இது மாநில தலைவராக வந்த பிறகு நான் கொண்டு வந்திருப்பது, எனக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்கள் அதை பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரலாக சில முட்டல் மோதல்கள், சில கருத்து வேறுபாடுகள், சில இடத்துல பேச்சுக்கள் வருவது இயல்பு தான், சகஜம்தான். அதை இதை பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அறிஞர் அண்ணா அவர்களை எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன், உதாரணத்துக்கு எத்தனை இடத்துல இந்த கடந்த ஒரு வருட காலமாக பேசியிருக்கேன்னு பாருங்கள். குறிப்பாக இந்த மது ஒழிப்பை பொறுத்தவரை
தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒருத்தர் இலக்கணம் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அந்த பேச்சை நீங்க போடுங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க, மதுக்கடையை ஆரம்பித்து தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்றால் அது புழுத்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம், அதனால் எதையும் செய்ய மாட்டேன். அதன் பிறகு இல்லைங்க ஐயா, நீங்கள் மதுக்கடை முழுசாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 11 கோடி ரூபாய் அப்போ வருமானம் வரும்னு சொல்லும்பொழுது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார், உங்களுக்கு நீங்கள் 11 கோடியை பார்க்குறீங்க, நான் பெண்களுடைய அழுகுறலை பார்க்குறேன், அதனால் எந்த காரணத்திற்கும் மதுக்கடையை மட்டும் நான் கையெழுத்து போடவே மாட்டேன். அதன் பிறகு மதுக்கடை கையெழுத்து போட்டது யார், கருணாநிதி அவர்கள், ராஜாஜி அவங்க வீட்டுக்கு போய் வேண்டான்னு சொல்லி. இதை பல இடத்துல பேசுகிறேன். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.